மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் குறித்து தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு 17 பேசிக் பட் வேல்யூபிளான ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தியே தான் தீருவீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. இது தவிர எக்ஸல் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அதற்காக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டுடே அப்படிங்கிற வெரி பேசிக்கான ஃபங்க்ஷன் தான் குறித்து பார்க்க போகிறோம். ஸோ டுடே அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஈக்குவல் கொடுத்துட்டு டுடே அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு வந்து போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன டேட்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ என்னுடைய பிசி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டேட் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால முன்னாடி வந்து மந்த் வந்து வரும். ஸோ அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி இந்தியன் ஃபார்மெட்டுக்கு வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 வருஷம். இதே எக்ஸல் ஷீட்டை நீங்கள் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெஃப்ரெஷ் ஆகி நாளைக்கு டேட்டை வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டுடே டேட்டை வந்து அன்னைக்கு டேட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டுடே ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து இரண்டாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நவ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டுடே அப்படிங்கிறது எப்படி இன்றைக்கி டேட்டை வந்து உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி நவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன டேட்டு வித் டயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரிட்ரைவ் பண்ணி டேட்டாவாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், நவ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது ரெஃப்ரெஷ் ஆகுறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது 8 மணி அதே மாதிரி 14 மினிட்ஸ், அதாவது 8:00 14 மினிட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. இப்போது இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பாருங்கள் இது 8:15 வந்து இப்போ மாறும், அதை வந்து பார்க்கலாம். ஸோ நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டேட் வித் டயத்தோடு உங்களுக்கு டேட்டாவை உங்களுக்கு வந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 8:15 அப்படிங்கிற மாறுறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன், மூணாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இயர். இயர் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து இயரை பிரித்து எடுக்கிறதுக்கு தேவைப்படுகிற ஒரு ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஈக்குவல் கொடுத்துட்டு இயர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு டேப் அப்படிங்கிறது வந்து அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு இப்படி மாறும். ஸோ இப்போ இந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா இதுக்கு வந்து 8:15 மாறிச்சு பாருங்கள். ஸோ இயர் அப்படிங்கிறத வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலிருந்து இயர் வந்து பிரித்து கொடுக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா இயர்ஸையுமே இந்த டேட்டிலேருந்து இயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிரித்து எடுக்க முடியும். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மந்த்து ஃபங்க்ஷன். மந்த்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயர் ஃபங்க்ஷன் எப்படி இயரை பிரித்து தருதோ அதே மாதிரி மந்த் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டேட்டில் இருந்து மந்த்தை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் மந்த் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு இதை இது பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் மந்த்துங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு பிரித்து தருது. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எல்லா டேட்டில் இருந்தும் உங்களுக்கு வந்து மந்த்தை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? அதற்கடுத்து பாருங்கள் இப்போ டே ஃபங்க்ஷன் எப்படி இந்த இயர் அதே மாதிரி மந்த் ஃபங்க்ஷன் வந்து இந்த டேட்டிலருந்து டேட்டாவை பிரித்து எடுக்கிறதுக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் டே அப்படிங்கிறதும். இப்போ பாருங்கள் டே அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இதை வந்து டேட்டை வந்து கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் 8 அப்படிங்கிறது வந்து பிரித்து கொடுக்குது. ஸோ இதிலிருந்து இந்த டேட்டில் இருந்து டே நம்பரை வந்து பிரித்து கொடுக்குறதுக்கு தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து 9 அப்படிங்கிறத வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா 9 அப்படிங்கிறத வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டில் இருந்து நீங்கள் டே மந்த்து அதே மாதிரி இயர் அது மூணையுமே வந்து செப்பரேட் பண்ணி உங்களால் எடுக்க முடியும். அதற்கடுத்து ஹவர் ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு ஒரு டேட் வந்து பார்த்திங்கன்னா வித்து டயத்தோடு இருக்குது அப்படின்னா அதில் இருந்து ஹவரை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஃபார்முலா தான் வந்து பார்த்திங்கன்னா ஹவர் ஃபார்முலா.
ஸோ ஹவர் அப்படிங்கிறது போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதிலிருந்து 17 அப்படிங்கிறது வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பிரித்து எடுக்கிறது தான் இது. ஸோ அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிட் ஃபார்முலா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டேட் ஃபங்க்ஷன் டேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வித்து டே வித்து ஹவர் வித்து மினிட்ஸோட இருக்குது அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் இதை பிரித்து எடுக்கிறது மினிட்டை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மினிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17 அப்படிங்கிறது வந்து மினிட்டு. ஸோ இப்போ இதை வந்து உங்களோட இதுக்காக வந்து 18 அப்படின்னு மாதிரி அப்படின்னா மினிட் வந்து 18 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட்ஸ். நான் வந்து ஸோ இப்போ செகண்ட்ஸ் இப்போது இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் இருக்குது, அவர் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் அந்த செகண்ட்ஸை மட்டும் பிரிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் செகண்ட்ஸ் அப்படிங்கிற செகண்ட் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்துக்கிட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த நம்ம தனித்தனியாக இருக்கிற டேட்டாவை சேர்த்து நீங்கள் ஒரு டேட்டாவும் மாற்ற முடியும். அது எப்படி அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபார்முலாவில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதற்கடுத்து இடேட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இடேட் அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸலில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை பற்றி தெரியலை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்துன்னு போட்டிருக்கீங்களே ஒரு டேட் இருக்கும் பக்கத்தில் மந்த் அப்படிங்கிற காலம் வந்து இருக்கணும். ஸோ இந்த டேட்டில் இருந்து அதாவது ப்ரீவியஸ் மந்த்தை வந்து கூட்டணும் அப்படின்னா நீங்கள் -1 போடணும். நெக்ஸ்ட் மந்த்து டேட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் +1 போடணும். நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் கழித்து ஆட் பண்ணி வரணும் அப்படின்னா நீங்கள் 2 அப்படிங்கிறத வந்து போடணும். இப்போ பாருங்கள் இடேட் அப்படிங்கிறது வந்து 8/3/2022 போட்டுட்டு ஸ்டார்ட் டேட் இதை கொடுக்குறோம். மந்த்து வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ பாருங்கள் ப்ளஸ் கொடுத்ததுனால இந்த இது வந்து வேல்யூ வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து டேட் கொடுக்குறோம். டேட் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா 8 அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதின்னு இருந்துச்சு, இப்போ பாருங்கள் April 8 அப்படிங்கிறது மாறி இருக்குது. இப்போது இந்த இடத்துல -1 அப்படிங்கிறதுனால இது பாருங்கள் February மாறி இருக்கும். இப்போ இந்த இடத்துல 2 போட்டிருக்கிறதுனால மே மாதம் அதாவது 5th month அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். ஸோ இடேட் அப்படிங்கிறத வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு கரண்ட் டேட்லேருந்து நம்ம கொடுக்குற மந்த்தை ஆட் பண்ணி அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அடுத்து EOMONTH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எண்ட் ஆஃப் மந்த் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் இப்போது இந்த இடத்துல 0 அப்படிங்கிறத வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸ்டார்ட் டேட்டு மந்த்து இப்படி போட்டேன் அப்படின்னா பாருங்கள் வேல்யூஸ் வந்திருக்கு இந்த டேட்டுக்கு மாத்திரை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் மந்த்துக்கு வந்து போயிடும். இப்போ பாருங்கள் இது வந்து மார்ச் மாதமாக, ஸோ மார்ச்சோட எண்டுக்கு வந்து போயிடும். இப்போ இங்கே பாருங்கள் -1 அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் அதே ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுவோம். இப்போ இது February 28 போயிடும் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே 2 போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் இது 2+3 ஆட் ஆகி மே மாதம் வந்துடும். ஸோ மே எண்டுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட்டை வச்சு அசோசியேட் பண்ணி நீங்கள் நிறையா டேட்டா வந்து போட்டுட்ருக்கீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ EOMONTH எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறையா. அடுத்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா டேட் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு ஒரு டேட் வேல்யூவாக வந்து மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் ஒரு இது வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா இதை ஒரு கால்குலேஷனுக்கு நம்மளால் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் வேல்யூவை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டேட் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது எப்படி மாற்றுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டேட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து இது பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இது வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஜென்ரலில் போயிட்டு இந்த மாதிரி நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ஜென்ரலுக்கு போயிட்டு டேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து மாறிடும். உங்களுக்கு இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் ஆகலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இயர் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகி வந்துடுது. ஸோ அதே
அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு டைம் வேரியஸ் ஃபார்மேட்டில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து டைம் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு போட்டுட்டு டைம் வேல்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே போயிட்டு டைம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக டைம் வேல்யூ வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு டைம் வேல்யூவாக வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். அதற்கு இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கடுத்து டேட். ஒரு டேட்டில் எப்படி நம்ம வந்து மந்த்து இயரு அதே மாதிரி டே இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து எடுத்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிற விஷயங்களை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாக வந்து கன்வெர்ட்டும் பண்ண முடியும். ஸோ அதற்கு பயன்படக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் வந்து பார்த்திங்கன்னா டேட் அப்படிங்கிறது. ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு டேட் அப்படிங்கிறத வந்து இது பண்ணுங்கள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே இயர் மந்த்து டே வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு இயரை சூஸ் பண்ணுங்கள், தென் மந்த்து, அதுக்கப்புறம் டே. இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டேட் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டேட் வந்து ஃபார்ம் ஆனதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டை வந்து ஒரு தனித்தனி வேல்யூஸில் இருந்து பில் பண்ண முடியும். அதற்கு பயன்படக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம். டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிற அவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு டைம் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டைம் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கோங்க. இப்போது இதில் சொல்லியிருக்க மாதிரி அவர், மினிட், செகண்ட் இது மூணையும் கமா போட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ப்ராப்பராக தனித்தனியாக இருக்கிற வேல்யூவை கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான டைம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து இதை வந்து பில் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீக் டே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ வீக் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு டேட்டு, அதாவது இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு டேட்டு, இந்த டேட்டு அதாவது இந்த டேட்டில் இருக்கக்கூடிய தேதி அந்த கிழமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எத்தனையாவது கிழமை. அதாவது இப்போ பாருங்கள் ஒரு வீக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே மண்டேலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போது இன்றைக்கி மண்டே அப்படின்னா அந்த இடத்துல டூ அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா அதற்கான ஆக அந்த வீக் டே நம்பரை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 8/3/2022 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை. ஸோ இப்போ பாருங்கள் வீக் டே அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிவிட்டு சீரியல் நம்பர்னு அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ரிட்டன் டைப்பு, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சண்டேலேருந்து 1-3 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த டேலேருந்து உங்களுடைய வீக் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து சண்டேலேருந்து தான், அதாவது சண்டே வந்து 1, அடுத்து மண்டே 2, அடுத்து டியூஸ்டே 3 இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா 1 அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ 1 அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா 3 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு 4 அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ இந்த மாதிரி அந்த வீக் டேயோட நம்பரை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த வீக் டே ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் 50 மேலே வந்து பார்த்திங்கன்னா வீக் நம்பர்ஸ் வந்து வரும். ஸோ எந்த வீக் நம்பர் அப்படிங்கிறது, அதாவது இப்போ ஒரு வீக் இருக்குது, இப்போ ஒரு டே வந்து நீங்கள் இருக்குது, அது எத்தனையாவது வீக்கில் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வீக் நம்பர். ஸோ இப்போ பாருங்கள் வீக் நம்பர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ரிட்டர்ன் டைப்பில் அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த வீக் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு கிழமையை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேருக்கு வந்து இதை ஒரு வீக்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, மண்டே டு சண்டே வந்து, சில பேர் டியூஸ்டே டு மண்டே வந்து ஒரு வீக்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதை ஒரு வீக்காக வீக்கோட ஸ்டார்டிங்காக வந்து கன்சிடர் பண்ணணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு சண்டே தான் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் 1 அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு நான் என்ட்ரு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீக் நம்பர் அப்படிங்கிறது வந்து
வந்துடும். ஸோ 1 week வந்து கூட ஒரு டேட் வச்சுருக்கேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கோட நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீக் நம்பர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதோட எக்ஸாக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்னு முடியாது, நம் அப்படின்னு தான் முடியும். ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டு 17th ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். டேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எதற்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 டேட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு இடையில் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னா இது மைனஸ் இது தான் வந்து இதோட வேல்யூ. ஸோ இப்போ பாருங்கள், டேஸ் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என் டேட்டை யூஸ் பண்ணணும், தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு. ஸோ இதுக்கு இடையில் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 17 ஃபங்க்ஷன்ஸை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. நம்மளோட வீடியோஸை தொடர்ச்சியாக வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.